தமிழக வாள்வீச்சு சங்கத்தின் மீது தவறான தகவல்களை கூறி அவதூறு பரப்பி வரும் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட வாள்வீச்சு சங்கத்தினர் கோரிக்கை. வாள்வீச்சு போட்டியில் கலந்து கொண்ட கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி வாள்வீச்சு வீராங்கனையான ஜெப்ரலின் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை சேர்ந்த ஜிஜோ நிதி ஆகியோர் தமிழக வாள்வீச்சு சங்கத்தின் மீது அவதூறு பரப்பி வருவதாக கோவை மாவட்ட வாள்வீச்சு சங்கத்தின் நிர்வாகி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்மையில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு வாள்வீச்சு போட்டியில் கலந்து கொண்ட கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி ஜெப்ரலின் வாள்வீச்சு போட்டியில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் தமிழ்நாடு வாள்வீச்சு சங்கத்திற்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் அவப்பேரை ஏற்படுத்தும் வகையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை சேர்ந்த ஜிஜோ நிதியுடன் சேர்ந்து பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். அவரது மாவட்டத்தில் அவருக்கும் பயிற்சியாளர்களுக்கும் உள்ள சொந்த பிரச்சனையை தமிழக வாள்வீச்சு சங்கத்துடன் தொடர்புபடுத்தி அவதூறு பரப்புவதாக கூறிய அவர், இதனால் தமிழகத்தில் வாள்வீச்சு விளையாட்டில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வரும் மாணவ மாணவிகள் பாதிப்படைய நேரிடும் என வேதனை தெரிவித்தார். எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தலையிட்டு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இதில் உண்மைக்கு புறம்பாக தமிழக வாள்வீச்சு சங்கத்தின் மீதும் அதன் நிர்வாகிகள் மீதும் தவறான தகவல்களை பரப்பி வரும் ஜிஜோ நிதி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அரவிந்த். பென்ஷன் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்கிறேன். இப்ப ரீசெண்டா கன்னியாகுமரியில இருந்து ஜெப்ரலிங்கிற பொண்ணு ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல கலந்து பரிசு வின் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்களுக்கு எல்லாத்துக்குமே பெருமையா இருக்கு. அதே சமயத்துல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிளாஸ் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்களால கிட்டு வாங்க முடியாது, ஃபென்சிங் கிட் வாங்க முடியாது. ஸோ கோச்சஸ் வந்து தன்னுடைய காசை கொடுத்து அந்த கிட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கும் ஜெஃப்ரலிங்குக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு இவங்க ஆசிய விளையாட்டு போர்ட்ல வின் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பணப்பிரச்சனையை வந்து தமிழ்நாடு ஃபென்சிங் அசோசியேஷன் மேலே மிஸ்டர் ஜிஜு நிதி அப்படிங்கிற ஒரு தூண்டுதலின் பேரில் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கும் தமிழ்நாடு ஃபென்சிங் அசோசியேஷனோட செக்ரட்டரி, கன்வீனர் அண்ட் எக்ஸ் சேர்மன் அண்ட் செக்ரட்டரி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவங்க எந்த பொறுப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸுக்கும் இந்த பிரச்சனையினால அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இது வந்து பாதிக்கிற வண்ணமாக இருக்குது. இதை வந்து முறையாக விசாரிக்கணும். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடும் எஸ்டிஏடி அவங்களும் தமிழ்நாடு அரசும்
விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் இந்த பிரச்சனையை தீர விசாரித்து இதுக்கு உரிய தீர்வு கண்டுபிடிக்கணும், இது அனைத்து விதமான பிளேயர்ஸையும் முன்னேற்றத்திற்கு இந்த ஒரு தீர்வை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தாழ்ந்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.